தௌசண்ட் மேடி சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்பிடோல் அன்பாக்சிங் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், அதாவது புதுசாக வந்து ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி. அது என்ன ஐடியா, அப்புறம் அதுக்கு தேவையான சில திங்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அது என்ன அப்படின்னா வந்து மினி குக்கிங் தான். எனக்கு இது வந்து ரொம்ப பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு சில பொருட்கள், பேசிக் நீட்ஸ் ஐட்டம் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப வந்து நீடடானது ஸ்டவ் தான். ஸோ இது கீழே நம்ம வந்து கேண்டில் வச்சு சமைக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, நான் இந்த வந்து மினி குக்கிங் செட்டப் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டவ் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள். மேலே வந்து நீங்கள் பெரிய பாத்திரம் வைக்கினீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டு டைட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இட்லி குக்கர் தான். இதில் வந்து பர்பிள் கலர் வந்து வாங்கியிருக்கோம், நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க, நான் பர்பிள் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றுற அந்த பிளேட் வந்து வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரெட்டு கலர் இருந்துச்சு, அதில் வந்து 6 ஹோல்ஸ் இருந்துச்சு, எல்லோ கலரில் வந்து 5 ஹோல்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம நிஜமாகவே வந்து இட்லி செய்யும் போது யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு பார்பீஸ்க்கு தான் வந்து இந்த மினி குக்கிங் வந்து பண்ணுற மாதிரி ஐடியா வச்சுருந்தேன். இதுக்கு வந்து பார்பீஸ் வந்து வெஜிடபிள் வாங்கிட்டு வரும்போது இந்த பேஸ்கெட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து காட்டலான்னு மைண்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குடம். இதில் வந்து ரெண்டு கலர் வச்சுருந்தாங்க, ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் கலரில் வச்சுருந்தாங்க. இது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. நான் வந்து க்ரீன் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன், ஏன்னா பேஸ்கெட் கூட வந்து ஆரஞ்ச் கலரில் இருக்கிறனால க்ரீன் கலர் கூடமே நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது குழம்புலாம் வச்சோம் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக இந்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வேறு ஏதாவது பர்பஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் கழுவுறோம் அப்படின்னா தண்ணி ஊற்றி இதில் கூட கழுவிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கடாய். இது பார்க்க செம்ம க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருக்குல்ல, இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணலாம், சிக்கன் 65 பண்ணலாம். கேட்கும் போதே நான் கூறுது இல்லையா, சரி நம்ம சீக்கிரமாக பண்ணிட வேண்டியதாக. ஓகேயா, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா பிரியாணி சட்டி தான். இதை நம்ம வந்து பிரியாணி செய்யலாம், அப்படி சூப்பராக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, செம்ம க்யூட்டாக இருக்குது. இதுலேயும் நம்ம வந்து பிரியாணி செய்யலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடெலாம் செஞ்சுட்டு குட்டி பிள்ளைங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்பணும் இல்லையா, அதுக்காக டிஃபன் பாக்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி தான், ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி நிஜமாகவே சாப்பாடு வச்சுக்கலாம், வச்சுட்டு மேலே வந்து நீங்கள் டைட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான். அதாவது நம்ம வந்து இப்போது ரைஸ்னால் பண்ணுறோம், பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுலேருந்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பால் காய்ச்சிரும், இல்லை டீ போடுறோம், காஃபி போடுறோம் அப்படின்னா அதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்தது, பட் அவ்வளோவாலாம் இல்லை, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து இதில் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தோசைக்கல் பார்த்துடலாம். இதான் அந்த தோசைக்கல், எனக்கு அந்த பிளாக் கலரில் இருந்தது கிடைக்கவே இல்லை, நானும் தேடி பார்த்தேன், அவங்க இதுதான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இதுவும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது கூடயே பார்த்தீங்கன்னா தோசை கரண்டியும் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிலாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு தட்டு வந்து மூடுறதுக்காக வாங்கிட்டு வந்துடணும். இது வந்து இந்த மாதிரி வந்து மூடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெண்டு சாப்பிட்ற பிளேட் வந்து வாங்கிட்டு வந்துடணும். இது வந்து நம்ம சமையல் செஞ்சு சாப்பாடு வச்சு பார்பீஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டு தட்டு மட்டும் வாங்கிட்டு வந்துடணும். இது நான் இந்த பொருட்கள்லாம் வாங்கினது வந்து மதுரையில் தான் நாங்கள் வந்து வாங்கினோம். நாங்கள் இந்தியா போயிருந்தப்போ மதுரைக்கு போயிருந்தோம், அப்போது அங்கே வந்து ஒரு ஷாப்பில் தான் இதெல்லாம் வாங்கினோம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து நம்ம சேனலில் வரும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் மாதிரி இருந்துச்சு. இந்த குக்கர் வந்து நிஜமாகவே வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க போல். அப்படியே ஓப்பனிங் டைப் கூட அதே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து நான் க்ரீன் கலர் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் பர்பிள் அண்ட் க்ரீன் கலர் இருந்துச்சு, க்ரீன் கலர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா வந்து சப்பாத்தி கட்டை. சப்பாத்தி கட்டையும் சப்பாத்தி உருட்டுறதும் கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு மரத்தில் வந்து கிடைக்கல, இந்த மாதிரி தான் வந்து வச்சுருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் மாதிரி. இதில் வந்து நம்ம கேக்கெலாம் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே மிக்சர் வந்து ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பவுல் தேவைப்படும். அப்புறம் வந்து நம்ம மாவுலாம் வந்து பிசைகிறோம் அப்படின்னா அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பர்பஸ்க்கு இது யூஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி. இதை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பிகாஸ் பார்க்க செம க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதான் வந்து எடுத்தேனே கையில், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் கவர் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அது இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி உள்ளே அந்த மிக்ஸிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நிஜமான கிரைண்டரில் இருக்கிற மாதிரியே இந்த ப்ளக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இது மட்டும் வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், பட் ஆனால் என்ன ஒர்க்கே ஆகாது. ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஜார் வந்து இருக்குது, இது ஓப்பனும் பண்ண முடியுது ஓகேங்களா. இதில் வந்து நம்ம ஏதாவது ஜூஸ் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம், ஃப்ரூட் ஜூஸு அப்புறம் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணலாம். ஸோ எனக்கும் ரொம்பவே வந்து ஆர்வமாக இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி மினி குக்கிங்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒன்று குட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. இது குட்டி ஜார், இதுக்கும் உள்ளே வந்து அந்த ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்ருப்பீங்க, எங்கடா கரண்டிகள்லாம் காணும், சட்டிலாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இப்போ நம்ம வந்து லைனாக கரண்டி எல்லாத்தையும் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் ஃப்ரைலாம் பண்ணிவிட்டு எடுக்கிறோம் அப்படின்னா கடாயிலேருந்து எண்ணெய்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வடித்து நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு இது யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மினி இடுக்கி. இது பார்க்க செம க்யூட்டாக இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை, சிக்கன் 65 அதெல்லாம் நம்ம வந்து பொரிச்சு எடுக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியோண்டு ஸ்பூன். இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது வந்து ஒரு டைப்பு. நெக்ஸ்ட்டு நான் காட்ட போகிறது கொஞ்சம் குழியான ஒரு ஸ்பூன், இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா குழிக்கரண்டி. இது வந்து நம்ம தோசைலாம் சுடும் போது அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் போது இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதையும் நம்ம வந்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நம்ம ரைஸ் எல்லாம் செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஈஸியாக இருக்கும். பிரியாணி ரைஸ் அப்புறம் கர்ட் ரைஸ் இந்த மாதிரி வந்து ரைஸ் வந்து நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த ஸ்பூன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம். கிளாஸ் திங்ஸ் எல்லாமே வந்து தனி வீடியோவாக போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணலாம், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி என்கிட்ட இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா குக்கீஸ் பாக்ஸ் தான், அதை வந்து நம்ம எப்படி ரியூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து அதில் போட்டு வச்சுக்கலாம். இன்னொரு ஒரு விஷயம், இந்த ஸ்டீல் ஜாமை எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் வந்து கழுவி போடும் போது ட்ரை ஆகிட்டு தான் போடணும், இல்லை அப்படின்னா தூறு பிடிச்சிரும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சு முடிச்சாச்சு. இதுக்கு மேலே இந்த டப்போட முடியல, நான் ஸ்டீலுன்னு எழுதி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.